ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிலோம் பெட்ஸ். ஒரு காலத்தில் நம்ம நாய், பூனை, கோழி சொல்லிட்டு இதை தான் நம்ம பெட் அனிமல்ஸாக வளர்த்துட்டு வந்தோம். மாமோசெட் மங்கி. மாமோசெட் மங்கின்னு சொல்கிறத விட இதை ஸ்மால் மங்கின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். சென்ட்ரல் அமெரிக்கா, பிரேசில், பெரு போன்ற அடர்த்தியான காடுகளில் இந்த மாமோசெட் மங்கி அதிகமாக காணப்படுது. ரெயின் ஃபாரஸ்டில் தான் இந்த மாமோசெட் மங்கி அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீர்நிலைகள் கிட்ட தான் இந்த மாமோசெட் மங்கி தன்னுடைய இருப்பிடத்தை அமைச்சிக்கும். இது எப்படி அமைச்சிக்கும் அப்படின்னா, இரண்டு கிளைகளை எடுத்து அதை ஒரு ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணி அதில் தன்னுடைய இருப்பிடத்தை செட் பண்ணி தான் மொத்தமாக வாழுமா. இந்த மாமோசெட் மங்கி எப்பவுமே கூட்டம் கூட்டமாக தான் இருக்குமா. இது ஒரு ஓம்னிவரஸ் அனிமல். அப்படின்னா இலைத்தலைகள், ஃப்ரூட்ஸையும் சாப்பிடும், அதே சமயம் சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன உயிரினங்களையும் சாப்பிடக்கூடியது. இது இதை ஏன் ஸ்மால் மங்கி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதோடய குட்டி 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு தான் இருக்குமா. இதோடைய பெரிய சைஸ் மங்கியே மேக்ஸிமம் 6 to 7 இன்ச்சு தான் இருக்குமா. இது சைஸ் குட்டியாக இருக்கனால, இதை பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கனால, இதை பெட் அனிமலை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெட் லவர்ஸ் ஆசைப்பட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த மாமோசெட் மங்கி இப்போ மார்க்கெட்லேயும் கிடைக்குது. நான் ரீசெண்டாக சட்டுச்செக் மார்க்கெட்டில் இந்த மாமோசெட் மங்கி பார்த்தேன். இதை சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க. இதோடய ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி நின்றுவீங்க. இதோடைய சைஸுக்கும் இதோடைய ரேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஊர் காசுக்கு இதோடைய ரேட்டு 5 lakh to 6 lakh வரைக்கும் போகுது. பட் அதையும் கொடுத்து இதை வாங்குறாங்க. இது பெரிய மங்கியுடைய ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் சின்ன மங்கியோடய ரேட்டு ஹெவியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாமோசெட் மங்கியை குட்டியிலேருந்து எடுத்து அதுக்கு கையில் ஃபீட் பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட ஈஸியாக டேம்ட் ஆயிருமா. நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்களை நோக்கி ஓடி வரக்கூடிய தன்மை கொண்டது. இது டேம்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது கேட்குமா, உங்கள்கிட்ட ஜாலியாக விளாடுமா. நம்ம எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த போல் ஒரு குட்டி மங்கி நம்ம கையில் விளாடுதுன்னா யோசிச்சு பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த மாமோசெட் மங்கி ரொம்ப அறிவாளியாக, நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை ஈஸியாக கற்றுக்குமா. அதே போல் இது ஈஸியாக போரும் ஆயிருமா. அதுக்காகவே இதை வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் லவர்ஸு இதுக்கு காடு மாதிரி செட் பண்ணி, இதுக்கு ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணி, கயிறுகளை செட் பண்ணி அதுக்கு விளாட கொடுக்குறாங்க. இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு மனிதன் மாதிரி அதிக அறிவாற்றல் உடையதான். அதுவே இந்த மாமோசெட் மங்கி மைனஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, இதோடைய மூளையும் மனிதனுடைய மூளையும் ஒரே மாதிரி செயல்படுறதுக்காக இதை மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக இந்த மாமோசெட் மங்கியை யூஸ் பண்ணுறாங்களாம். அதிகமான சயின்டிஸ்ட் இந்த மாமோசெட் மங்கியே செலக்ட் பண்ணுறாங்களாம். என்ன தான் நம்ம கையில் பெட்டாக இந்த மாமோசெட் மங்கி வளர்ந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். நிறைய நாடுகளில் வைல்டு அனிமல்ஸை வளர்க்குறத தடை பண்ணியிருக்காங்க. மாமோசெட் மங்கியும் ஒரு வைல்டு அனிமல் தான் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.